பெரியார் ஈவேரா. மாற்றம் ஒன்றே மாறாதது. பண்டை காலம் தொட்டு இக்காலம் வரை மாற்றம் ஒன்றே நிலையானதாக இருக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்த சமூக சீர்திருத்தவாதிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஈவேரா பெரியார் ஆவார். இவர் ஈரோட்டைச் சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமை ஆக்கின. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி உட்பட பல பதவிகளையும் அவர் வகித்தார். அவர் தமிழகத்தின் வீதிகளிலே கதர் விற்பனை செய்தார். மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலராகவும் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள மக்கள் எதிர்த்தனர். பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதே சமயத்தில் குலக்கல்வி திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். பெரியாரின் இந்தி எதிர்ப்பு நிலைப்பாடு. தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறையானது வட இந்திய பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையது என பெரியார் வலியுறுத்தினார். பண்டைய தமிழ் சமூகம் திணைகளை அடிப்படையாக கொண்ட வேறு வகைப்பட்ட அடுக்கமைவை கொண்டிருந்ததாக அவர் கூறினார். பெரியார் ஒரு பெண்ணியவாதி. 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்கள் விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்பதாகும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். 1989 ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்து அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. இதுபோன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. பெரியார் தன்னுடைய 94 வயதில் இயற்கை எய்தினார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.